ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ வந்து சூப்பர் எக்ஸைட்டிங்கான குக் வித் கோமாளி சீரீஸ் இன்னிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டிஷ் நம்ம ஆண்டனி தாஸ் அண்ணா செஞ்ச அந்த கத்திரிக்காய் தொக்கு தான். செம்ம டேஸ்டியான டிஷ், எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ட்ரை பவுடர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி விதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கூடவே வந்து அரை டீஸ்பூன் அளவு சீரகம், அதுக்கப்புறம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம். இது எல்லாத்தையும் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு 4-5 வரமிளகா உங்கள் காரத்திற்கு ஏற்ப, இல்லை 5 போதும், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து தீஞ்சு போகாது. தீஞ்சு போயிடுச்சுன்னா கசக்கும். ஸோ அது ப்ரௌன் ஆக விட்டுறாதீங்க. லைட்டாக அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு நம்ம வெள்ளை எள் இருக்கு இல்லைங்களா, அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1-2 minutes தீஞ்சு போகாமல் ஜஸ்ட் அந்த ஃப்ளேவர் அரோமா அதிலிருந்து வரணும். அந்தளவுக்கு அதை வந்து ரோஸ்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ட்ரை பவுடரை நம்ம அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுத்தது வந்து ஒரு பேனில் நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நல்லெண்ணெய் தான் இந்த டிஷ்ஷுக்கு செம்மையான ஒரு ஹைலைட்டே சொல்லணும். ஸோ நல்லெண்ணெய் ஒரு 3 tablespoons கிட்டக்க சேர்த்திட்டு கொஞ்சம் கடுகை வந்து ஃபஸ்ட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். கூடவே 2 வரமிளகாவையும் சேர்த்து நம்ம வந்து தாளித்து விட்டுடலாம். அப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். இது 3 வந்து நம்ம தாளித்ததுக்கப்புறமா ஒரு 5-6 பல் பூண்டு 1/4 தட்டியோ கட் பண்ணியோ நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் வந்து 1 பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இதில் லைட்டாக இப்போ வந்து நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது கூடவே வந்து நம்ம ஒரு 2 நாட்டு தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நாட்டு தக்காளி சேர்க்கும் போது அந்த புளிப்புத்தன்மை இந்த டிஷ்ஷுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 5-6 கத்திரிக்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி ஒரு 5-6 கத்திரிக்காய் நம்ம வந்து சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் கரெக்டான பதத்தில் வேகிறது தான். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம லைட்டாக உப்பு, தேவையான உப்பு, கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா இதுவெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மட்டும் நம்ம வந்து தண்ணி சேர்த்து இதை வேக வைக்க போகிறோம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட், நல்ல நொச நொசன்னு வெந்துடக்கூடாது. அளவான பதத்தில் கரெக்டாக வெந்து வரணும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 3-5 minutes மட்டும் இதை நல்லா வேக விடுங்க. 5 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கத்திரிக்காய் வந்து கரெக்டாக வெந்திருக்கும். அதாவது சாஃப்டாக இருக்கும், பட் அது மசிஞ்சு போகிற அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்காது. கொஞ்சம் இட் வில் ஹாவ் அ பைட் டு இட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கடிக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வெந்தால் தாராளம். ஸோ இப்போ வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸில் நான் வந்து புளி ஊற வச்சுருக்கேன். அதை வந்து கரைச்சி அந்த புளி தண்ணியை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். புளி தண்ணியிலேயே அந்த கத்திரிக்காய் கொதிக்கும் போது இன்னுமே கத்திரிக்காய் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். ஸோ கரெக்டான பதத்தில் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். அண்ட் ஒரு 1/2 மூடி தேங்காயிலேருந்து நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு இந்த புளி தண்ணி அண்ட் தேங்காய் பால் மிக்சரில் வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கலாம். ரொம்ப நேரமாக வந்து கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேம்க்கு வந்து நம்ம ஃப்ளேமை மாற்றிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம கொதிக்க விடுவோம். இது கொதிக்கும் போது நம்ம வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லைட்டாக பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், இது ரெண்டையும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த புளியெல்லாம் வந்து அந்த கத்திரிக்காயில் இறங்கணும். அண்ட் அந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவரும் அந்த கத்திரிக்காயில் இறங்கி இந்த மாதிரி நல்ல ஒரு கொதி சூப்பராக நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் ஐட்டம்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம்னு சொன்னோம் இல்லைங்களா. அந்த பொடியை வந்து இந்த மாதிரி ரொம்ப ஃபைனாக இல்லாமல் கொஞ்சம் குறைக்குறன்னு ஒரு பொடி அரைச்சி வச்சுக்கிறோம். அதை வந்து இது கூட நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட இஷ்டம் தான். சப்போஸ் உங்களுக்கு வந்து நல்ல பெரட்டல் மாதிரி வேணும்னா நல்ல இது
சுண்டுற வரைக்கும் இதை வந்து கொதிக்க விடலாம். இல்லை தொக்கு மாதிரி உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி, ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சியில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து தொக்கு கன்சிஸ்டன்சியில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இது லைட்டாக அப்படியே அந்த லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே அதை கொதிக்க விட்டு அதை சுண்ட சுண்ட நமக்கு வந்து நல்ல அந்த தொக்கு ஃப்ளேவர் சூப்பராக வந்துடும். கன்சிஸ்டன்சியும் பக்காவாக ரெடியாகி வந்துடும். அண்ட் இது வந்து நீங்கள் வெரைட்டி ரைஸ், லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், இல்லை கருவேப்பிலை சாதம் அந்த மாதிரி எந்த ரைஸ் கூட வேணாலும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் சாதத்தில் பெனஞ்சு சாப்பிட்றதுக்கு கூட எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ தொக்கு கன்சிஸ்டன்சி வந்த உடனே நான் கொஞ்சமாக கருவேப்பிலை மேலார கருவேப்பிலையில் சாரி கொத்தமல்லியை மேலார தூவிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அது கூட இந்த புளியோட கலந்து அந்த வெள்ளத்தோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் ஜென்ரலி சேர்க்க மாட்டேன், அதனால் நான் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணால் கொஞ்சமாக நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம். பட் இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த கத்திரிக்காயும் கரெக்டாக அதோட ஷேப் அண்ட் ஃபார்ம் வந்து மெயின்டைன் ஆயிருக்கு. அண்ட் கிரேவியும் நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அண்ட் இதை வந்து சுட சுட சாப்பாடோட கலந்து சாப்பிட்றப்போ எக்ஸலண்ட்டான ஒரு கத்திரிக்காய் தொக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிற அந்த ஃப்ரெஷ் ஸ்பைசஸ் அண்ட் அந்த தேங்காய் பால் எல்லாமே கலந்து செம்மையான ஒரு டேஸ்ட்டு தான். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய குக் வித் கோமாளி ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ ஸ்டே டியூன்ட் இன் திஸ் சேனல். ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பை பை.